ஹாய், எம்சி தமிழரசன் இயர். ரைட் நவ் ஐம் அட் சேலம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்ட் டூ டேஸா கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன், பட் நாட் மச் அப்டேட். என்ன ரீசன்னா, எனக்கு இங்க கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்தது. இங்க ஒய்ஃபை ரொம்ப ஸ்லோவா இருந்தது, போன் ஸ்லோவா இருந்தது, சில கனெக்ஷன் ஒர்க் ஆகல, அதனால கரெக்டான அப்டேட்ஸ் கொடுக்க முடியல ரெகுலரா. பட் அப்பப்போ குட்டி குட்டி அப்டேட்ஸா போட்டுட்டு இருந்தேன். ஸோ இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன், சேலம்ல ரெண்டு நாள், சேலம் வரதுக்கு முன்னாடி அப்டேட் போட்டிருந்தேன். நேற்று சேலம் இங்க வந்ததுக்கு அப்புறமா இவெண்ட் ஃபார் லைவ் அவுட் ஸ்டேஷன் இவெண்ட்ல இருக்கும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கமா ஏதாவது ஈவெண்ட் போகும்போது என்ன ஈவெண்ட்டுக்காக போறேன் எங்க அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுவேன். பட் இந்த விஷயத்த நான் அப்டேட் பண்ணல. என்ன ரீசன்காகனா, இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட் செல்ஃப். சர்ப்ரைஸ் இன் சென்ஸ், என்ன பண்ண போறேன், என்ன ஜாப் ரோலுக்காக வரேன்றது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்தது. தோ எனக்கு முதலே சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்னாலும், இது வந்து என்னோட ஈவெண்ட்டை தாண்டி வேற ஒரு ஆங்கிள் அப்படின்றதுனால எனக்கு ஓகே, என்னன்னு முடிச்சுட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போச்சு. லாஸ்ட் டூ டேஸ் என்ன பர்பஸ்க்காக நான் இங்க வந்திருந்தேன் அப்படின்னா, இட்ஸ் ஃபார் எ ஷூட், ஒரு இன்டர்வியூ. நான் இன்டர்வியூஸ் நிறைய சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க அது, ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்றது. இன்ஃபேக்ட் நான் எஃபி லைவ் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நான் யாரையாவது இன்டர்வியூ மோட்ல பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் யாரையாவது இன்டர்வியூ பண்ணும்போது. அந்த வகையில திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி க்ளோஸ் டு ஹார்ட் இன்டர்வியூன்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த டாபிக்ல இந்த சப்ஜெக்ட்ல வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம், அந்த விஷயத்துல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம், தானா தேடி வந்தது. அதனால அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டேன். பல ஸ்ட்ரகிளை தாண்டி இங்க வந்தேன். ஏன்னா சென்னையில அவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு எங்க டீமுக்கு, சென்னை இவெண்ட் எம்சிஸ்க்கு. அதை வந்து எப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணி சில இடத்துல நான் இருந்தாக வேண்டிய நிலைமை. அந்த இடத்துல வந்து நந்தினியை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிக்க சொல்லி, இன்ஃபேக்ட் இன்னைக்கு நேற்று ஒரு நாள் தான் ஷூட்டுக்காக வந்தேன், இன்னைக்கு செகண்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இன்னைக்கும் நான் சென்னையில இருந்து இருக்க வேண்டிய நிலைமை, அகைன் நந்தினி மேல அந்த பேர்டனை போட்டுட்டு பாத்துக்க சொல்லிட்டு நந்தினியும் சுமனா ரெண்டு பேர் சேர்ந்து மத்த எல்லா விஷயத்துமே சென்னை ஈவெண்ட் எம்சிஸோட ஒர்க் எல்லாமே சென்னையில பாத்துக்கிட்டனால ஐ வாஸ் ரிலாக்ஸ் இயர், ஐ வாஸ் ஹாப்பி இயர் வித் மை ஷூட். அதுதான் அவ்வளவு சேலஞ்சஸ் நான் இங்க வந்து இருக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் தாண்டி ஷூட் நல்லா போச்சு, சென்னையில ஈவெண்ட்ஸும் சூப்பரா போச்சு. தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் தி சப்போர்ட் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, ஐ கேம் ஃபார் எ ஷூட். யாரு அப்படின்னா, சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டிவி ஷோஸ்ல பாத்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர் ஆட்ல பாத்திருப்பீங்க. இப்ப கரண்டா இருக்கிற டாக்டர் அதுல வந்து டாக்டர் சிவராஜ் சிவகுமார் அப்படின்றவர். இவங்க வந்து ஏழு தலைமுறையா மோர் தென் 200 டேஸ், அதாவது 1875 இருந்து அந்த சித்த வைத்தியம் மூலமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்லி செக்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், எல்லா விதத்துக்கும் எல்லா ப்ராப்ளம்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கனாலும் தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் செக்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதுல வந்து சித்தா மூலமா மற்ற மெத்தட்ல வந்து ட்ரீட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வந்து சித்தா மூலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏழு தலைமுறையா இருக்கிறாங்க, கண்டினியூஸா பண்றாங்க அப்படிங்கும் போது டெஃபினெட்லி ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம நம்பலாம். நான் வழக்கமா வந்து யாருக்கும் வந்து நான் யாரையாவது ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, ஐ ஆனஸ்ட்லி சே தட் எனக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்குன்னா அப்படின்னு மட்டும்தான் பண்ணுவேன். ரெண்டாவது இல்ல, அட்லீஸ்ட் அதுல ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு லாஜிக்கா இருக்கனா மட்டும்தான் ஐ டூ ப்ரோபகண்டா அபவுட் சம்மன். அந்த வகையில வந்து இந்த ரெண்டு நாள் நான் இன்டர்வியூ பண்ணதுல வந்து சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன், நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். மென் சைக்காலஜி பத்தி சில விஷயங்கள், விமன் சைக்காலஜி பத்தி என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது. இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் ஃபார் மை செல்ஃப் ஆஸ் வெல். ஸோ இதோட வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரமே யூடியூப்ல வரும். ஸோ இது என்ன ஒரு எஃபர்ட் அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து யூஸ்வலி ஹஸ் கிவன் இன்டர்வியூஸ் இன் டிவி தான், இன்டர்வியூஸ் இல்லாமல் அவங்களோட ஸ்லாட்ஸே நிறைய டிவி சேனல்ஸ்ல போயிட்டு இருக்கும். இது வந்து ஓகே, யூடியூப்ல வந்து நெக்ஸ்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் என்ன இன்வைட் பண்ணியிருந்தது. என்னோட ப்ரொஃபைல் ஆன்லைன்ல பார்த்துட்டு ஒன் மந்த் பேக்கே கூப்பிட்டுருந்தாங்க, இது மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப கூப்பிடும்போது எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியல. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இது மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐ வாஸ் ஹாப்பி டு டூ தட். சில பேர் கண்டிப்பா இது மாதிரி ஷோன் போது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவேர்னஸ் கிரியேட்டிங் ஷோ அப்படின்றனால வந்து ஐ அக்செப்ட். ஜஸ்ட் மினிட், எது நடக்கக்கூடாது நினைச்சனோ அது நடந்துச்சு. ஆக்சுவலா லைவ் போகும்போது கால் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், கரெக்டா வந்துச்சு என்னோட ஈவெண்ட் மேனேஜர் தான். ஸோ என்ன அப்படின்னா, ஒன் மந்த் பேக் என்ன கேட்டப்போ நான் ஒத்துக்கிட்ட சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்ப சொல்லியிருந்தேன், எது மாதிரி இருக்கும். ஏன்னா இட் ஷுடன் கோ மச் அஸ் வல்காரிட்டி. ஏன்னா சில ஷோஸ் வந்து நிறைய பேர் டிவியில பார்க்கும்போது சொல்ற விஷயம், இன்ஃபேக்ட் நான் ஒரு ஷோ பாக்குறேன் டிவியில உட்காந்து பாக்குறேன் அப்படின்போது என் ஃபேமிலியோட உட்காந்து நான் பார்க்க முடியுமா, யாரோட கூட உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அதை மாதிரி நான் ஒரு ஷோ பண்றேன் அப்படின்போது என்னோட தாட்டும் அப்படிதான் இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து நான் சிவகார்த்திகேயன் வந்து இன்ஸ்பயர் ஆனதுன்னு வச்சுக்கலாம், இல்ல என்னோட கேரக்டர் அப்படின்றத வச்சுக்கலாம். சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னா அது எதுக்காக பண்றோம், எப்படி பண்றோம், யாருக்காக பண்றோம்ன்றது. அந்த வகையில வந்து சின்ஸ் இட்ஸ் அ டாக்டர் பேஸ்டு ஷோ, இட்ஸ் அன் அவேர்னஸ் கிரியேட்டிங் ஷோ அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தாங்க. மோர் ஓவர் தேர் டிமாண்ட் வாஸ் மோர் ரீசனபிள். ஏன்னா ஒரு மென் செக்ஸ் ரிலேட்டட் அப்படின்னா ஒரு ஷோ அப்படின்போது ஒரு ஃபீமேல் ஆங்கர் வேணும், அங்க வந்து ஒரு ஷோக்கு ஃபிளேவர் ஆட் பண்ணணும் அப்படின்றது இல்லாம ஒரு மேல் ஆங்கர் வச்சு கண்டென்ட் தான் டெலிவர் பண்ணணும் அப்படின்ற வகையில என்ன இன்வைட் பண்ணதுக்காக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி என்டையர் ஈவெண்ட்ஸ் டீம்,
மிஸ்டர் ஆனந்த் அவர் தான் இப்ப கால் பண்ணது, அண்ட் மிஸ்டர் கலை இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட் ஏஜென்சி வச்சிருக்காங்க சேலத்துல, அவங்க தான் என்ன இன்வைட் பண்ணியிருந்தது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் சிவராஜ் சிவகுமார், இன்டர்வியூ வந்து ரொம்ப பொறுமையா பண்ணி கொடுத்ததுக்காக. எனக்கு நிறைய டைம் இல்லை, இப்ப நான் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து நான் ட்ரெயின் கிளம்புறேன், 9:00 இஸ் மை ட்ரெயின். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் வாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ஹியர், மேபி இதை பத்தி ஒரு டெப்தான இன்டெப்த் லைவ் வந்து நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இல்லை நாளைக்கும் வந்து ஐ அப்டேட். ஸோ வாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் லாஸ்ட் டூ டேஸ், ஐ பீன் இன்டர்வியூங் ஹிம், நிறைய எபிசோட் ஷூட் பண்ண, மோர் தென் ஐ வுட் சே 30-40 எபிசோட் ஷூட் பண்ணிருப்போம்னு சொல்லலாம். இது எல்லாமே யூடியூப்ல வந்து மேபி வித்இன் எ மந்த் ஆர் வித்இன் டூ மந்த்ஸ் வரலாம், வரும்போது நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஐ எம் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் ஈவெண்ட், டூயிங் திஸ் இன்டர்வியூ, ஏன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட்டிங் ஷோ அப்படின்னால. உங்களோட வெப்சைட் டீட்டெயிலும் நான் இங்க கமெண்ட்ல ஷேர் பண்றேன். இஃப் எனிவன் இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் ஹிம் ஆர் இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் ஹிஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி, யார் வேணாலும் நீங்க அதை போய் செக் பண்ணலாம். என்ன கண்டென்ட் பேசணும் அப்படின்றதுலாம் ஐ வில் நாட் பி ஷேரிங் நவ் அன்டில் இட் ஷேர்ட் இன் யூடியூப் அஃபிஷியலி. மேபி இந்த ஷூட் பத்தி அதிக டீட்டெயில்ஸ் வந்து ஐ வில் ஷேர் இட் இன் அ கப்பல் ஆஃப் டேஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். இந்த லைவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் லைவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். ஜஸ்ட் என்ன நடந்தது ஷேர் பண்ணீங்க, ஏன்னா எப்பவுமே நான் இவெண்ட் வரும்போது என்ன நடக்குதுன்ற அப்டேட் பண்ணுவேன். இந்த டைம் அது வந்து என் சர்ப்ரைஸா வச்சிருந்த ரீசன் அதுதான், ஓகே ஷூட் போட்டோ அது முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அது என்ன எக்ஸாக்டானது தெரியும், அதனால ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் எவ்ரி திங் டு கெட் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ், ஸ்டே பிளேஸ், குட் நைட். திஸ் இஸ் எம்சி தமிழ்சன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சேலம் ஆஸ் ஆஃப் நவ். பை பை.